வணக்கம் நண்பா, நம்ம சேனலை கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு நண்பர் ஃபாலோ பண்ணி அவருடைய நோஃபப் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டமாக கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். அவருடைய நோஃபப் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அவருடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய ஏஜ் மட்டும் என்னென்னு சொல்கிறேன், 31. அவர் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 31 வயசு பிறந்ததுக்கப்புறம் அந்த டைமில் தான் நோஃபப்லாம் பற்றி அவர் கொஞ்சம் தெரிய வந்திருக்குது. ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் கடந்துட்டார். ஆனால் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது 31வது வயசுக்கு முன்னாடி, அவருடைய வாழ்க்கை ரொம்பவே ஸ்ட்ரகிளில் இருந்திருக்குங்க. ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்குது. எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னா, எது நினச்சாலும், அதாவது கை கிட்ட வருது ஆனால் அதை வந்து பிடிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து நிறைய துன்பங்களோடு வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா அந்த பான் அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்லாம் கொஞ்சம் அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுனால. பட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதத்தை கடந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அவர் என்னென்ன தெரியுங்களா சொன்னார், ரொம்பவே சில விஷயங்கள்லாம் ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா சொன்னார், நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ஓகேவா, நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இந்த சந்தோஷம் இத்தனை நாளாக எங்கே போச்சுன்னே தெரில. எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி மைண்டாக இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாருங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி, ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், செம்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சொன்னார். அடுத்து அவருடைய டொப்போமைன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஃபேப் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு நம்மளோட மைண்டில் வந்து டொப்போமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு குட் ஃபீல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த டொப்போமைன் வந்து இல்லாதனால டொப்போமைன், அதாவது நம்ம வந்து அந்த சுய இன்பம், நம்ம அந்த ஆபாச படங்கள் பார்க்காம இருக்கிறதுனால டொப்போமைனுக்கு வந்து தீனி வேணும்ல, அது வந்து திரும்ப அதை வந்து அந்த கெமிக்கலை வந்து வெளியேற்றணுங்கிற மைண்ட் செட்டில் தானே நம்மளோட பிரெயின் வந்து ஒரு மாதிரி நம்மளை வந்து போட்டு வழி பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு இப்போ எப்படி தெரியுங்களா இருக்காமா, லைஃபை வந்து ஒரு புதுமையாக மாற்றுறதுக்கு, லைஃபை நோக்கி நம்மளோட கோல் என்ன அதை நோக்கி நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த டொப்போமைன் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுதாமா. எனக்கு வந்து இந்த தீனி இல்லை, நீ இத்தனை நாளாக இந்த மாதிரி ஆபாச படங்கள், இந்த மாதிரி சுய இன்பத்தில் வந்து எனக்கு அந்த தீனியை கொடுத்துட்டு இருந்த, இப்போது நீ கொஞ்ச நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சுட்ட, எனக்கு அந்த தீனியெல்லாம் இல்லாமல் நான் ரொம்ப டவுனாக, ரொம்ப சேடாக இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு அந்த தீனி வேணும், அதனால் நீ உன் வாழ்க்கையில் எதையாவது ஒரு உருப்படியாக ஒரு நல்ல விஷயம் பண்ணு, உன் வாழ்க்கையில் நீ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வழியை பண்ணு, ஒரு பெரிய விஷயத்தை பண்ணு, உனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணு, உன்னோட பேசுகிற நோக்கிப்போ, உனக்கு என்னென்னலாம் இந்த உலகத்தில் செய்யணும்னு தோணும் அதெல்லாம் செஞ்சிரு, அதில் கிடைக்கிற சந்தோஷம்தான் எனக்கு வந்து தீனி. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? அந்த மாதிரி அந்த டொப்போமைனோட அந்த ஒரு ப்ளஷர் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தில் வந்து திரும்பி இருக்குங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு நல்ல விஷயம், லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுற விஷயத்து மேலே வந்து அந்த டொப்போமைனோட அந்த ஒரு ஆதிக்கம், அந்த ஒரு பசி வந்து அவருக்கு வந்து அந்த விஷயத்தில் திரும்பி இருக்குது. பக்கா மோட்டிவேட்டடாக இப்போ வந்து அந்த மேன் இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் சொன்ன இந்த பாயிண்ட் எனக்கு சீரியஸாகவே ரொம்பவே ஒரு புதுமையாக, ஒரு எனக்கே ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி, ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குதுங்க. ஸோ நண்பா, நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து 3வது என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் வருதாங்க. க்ரியேட்டிவாக இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லோக்கலில் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாரா, இப்போ அவருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருக்காராம். இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு 5-6 அப்ளை பண்ணோம்னா ஒரு 1வது கிளிக் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஐடியாஸ்லாம் அவருக்கு வந்து இப்போலாம் தோணியிருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு மூலத்தனம் என்ன அப்படின்னா, நோஃபப் சேலஞ்சுனாங்க. நோஃபப் சேலஞ்சு தான், அது மட்டும்தான். சீரியஸாக நீங்கள் என்னெல்லாம் உங்கள் நினச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால் பண்ண முடியும். பட் நீங்கள் நோஃபப் சேலஞ்சில்
சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்குங்க. நிச்சயமாக எனக்கு நடந்துட்டுருக்கு, இப்போ நான் சொன்ன ஒருத்தருக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லாத 10,000 பேருக்கு அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை டெய்லியுமே கண்டு கழித்து சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்கோம், உங்களை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண அந்த நண்பருக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவர் மூலமா நிறைய பேர் இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து புதுமையாக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், மொதல் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் ரீலாப்ஸே ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும்ல, அதுக்கு காரணம் அந்த நண்பர் தானே. அந்த 31 ஒரு ஆண், அந்த ஆண் மகன் தானே, அவருக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அவரோட பெயரை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு, இல்லை கூட நான் கூட பேர்கிட்ட வாயிட்ட வருது, பட் ஆனால் சொல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், நமக்கு அவர் வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல, அதனால தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. அதனால் ஸோ இப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிருப்பீங்க, எந்த ஒரு செயலுமே ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். அவர் பாருங்கள், 31 வரைக்கும், அதாவது 31 ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த விடலே பருவம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா சாலிடாக 15 வருஷம் சாலிடாக ஒரு வாழ்க்கையில் வந்து வேஸ்ட் பண்ணிட்டார். விந்து சக்தி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டார். பட் இப்போ நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 6-6 தான் அவரோட விந்துவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அவர் கூட வச்சுருந்துருக்காரு. எவ்வளோ மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போது நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஏஜ் என்ன தெரியுங்களா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், 18-23 அந்த ரேஞ்சில் தான் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்த்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஆண் மகன்களுக்கு இந்த ஏஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளவோ வாய்ப்பு இருக்குங்க. அவர் 31 செஞ்ச விஷயத்தை நீங்கள் 18, 19, 20 இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவருக்கு அந்த வயசில் கிடைக்கிற, அதாவது இப்போ இந்த வயசில் கிடச்சிட்டு 31 கிடச்சிட்ருக்கல, அந்த லைஃபை நீங்கள் வந்து இப்போவே அனுபவிக்கலாங்க. அதனால் தயவு செஞ்சு ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப அப்படியே ஜாலியாக லேசியாலாம் இருக்காதிங்க. எப்பொழுதுமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் மைண்டு கூர்மையாக, எந்த அளவுக்கு உங்கள் நீ வந்து உங்கள் வாழ்க்கை மேலே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குங்க. நான் இதுதான் கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க, எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். உடனேலாம் நமக்கு வந்து எதுவுமே இந்த உலகத்தில் கிடச்சிடுறது, கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். அந்த காலங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாம் தான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். நீங்கள் ஒர்க் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னா 1,000 வருடங்கள் கூட ஆகலாம். நீங்கள் பக்காவாக டெய்லி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 5 நாளில் கிடச்சலாம், இல்லைனா 5 மாதத்தில் கூட கிடச்சலாங்க. ஸோ அதனால் வேலை செய்யணுங்க, வேலை மட்டும்தான் செய்யணும். ஃபோக்கஸ்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றாமல் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக, மெயினாக ஆரோக்கியமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போங்க. நோஃபப் சேலஞ்ச் உங்கள் கூடவே இருக்கும், நானும் உங்கள் கூடவே இருக்கேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.